வணக்கம். இப்போ எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா மைதான். இது வந்து அஜய் தேவகன், பிரியாமணி, காஜ்ராஜ், ருத்ரனில் மற்றும் பலர் நடித்த ஒரு திரைப்படம். அமித் ரவீந்திரநாத் அவரோட டைரக்ஷனில், ப்ரொடியூசர் வந்து போனி கபூர். ஓகேங்களா, கதை என்னன்னா ஃபுட்பாலை பேஸ் பண்ணி ஒரு ஒரு கதை. ரஹீம்ன்ற ஒரு பர்சனோட உண்மையான கதை, ஒரு கோச்சோட கதை. இது வந்து கதை ஆரம்பிக்கிறது வந்து 51-52 அந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சு, அதாவது 1962 அந்த டைம் வரைக்கும். அதாவது ஃபுட்பால் அவரோட ஜேர்னி, கோச்சா என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, எப்படியெல்லாம் வந்து இந்தியன் ஃபுட்பால் வந்து மற்ற கண்ட்ரி ஃபுட்பால்லாம், மற்ற கண்ட்ரி டீம்லாம் எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டியோட, எந்த அளவுக்கு எல்லாம் இருக்குது, இங்கே என்னெல்லாம் பிரச்சனைங்க, அதெல்லாம் தாண்டி இவர் எப்படி கொண்டு போய் டீமு கொண்டு போய் ஏசியா கப் வின் பண்ண வச்சாரு, அதுலேயே கடைசியாக சொல்கிறாங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இன்னும் எந்த கப்புமே வின் பண்ணலையாம் 1962 இருந்து, இது வரைக்கும் இது தெரியாது. ஷாக்கிங் தான், ஏன்னா 62 இப்போ இப்படியே சாமி, இப்போ 2024 இது வரைக்கும் இந்தியன் ஃபுட்பால், அதாவது பெரிய லெவல் டாப் லெவல் கப்ஸ் வந்து எதுவுமே அதிலே போடுறாங்க அந்த கடைசியில். இதில் இவர் இருக்கிற வரைக்கும் தான் இது உண்மையாலுமே பெரிய விஷயம்தான். இந்த படமும் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. மேக்கிங், இந்த படத்துக்கு நான் சொல்லணும்னா கண்டிப்பாக மேக்கிங் வந்து சான்ஸே இல்லை. அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்காக இருக்கட்டும், கலரிங்காக இருக்கட்டும், கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், பார்த்து 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 செதுக்கி இருக்கிறாங்க படம். ஃபுட்பால் மேட்சஸ் எல்லாம் உண்மையாலுமே ரியல் மேட்சஸ். அப்போ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ ஃபுட்பால் மேட்ச் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய இது பண்ணுற மாதிரிலாம் பண்ணணும். அப்போ ரியலாக விளையாடுற மாதிரி வைக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் VFX யூஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் தான் இருக்கும். பட் இருந்தாலும் பாருங்க படம், அந்த கிரவுண்டு இதை காமிக்கும் போதெல்லாம் கிளைமேக்ஸாக இருக்கட்டும், கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர மேட்சஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்சுமே நமக்கு அந்த பதட்டம் இருக்கும். அந்த டீம் வந்து இவங்க எப்படியோ ஒன்று ஜெயிக்கணும், இவர் எப்படி டீம் அப்பப்போ, ஏன்னா ஒலிம்பிக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஒலிம்பிக் போகிறாங்கல்ல, ஸோ அந்த டைமில் நடக்கிற பிரச்சனைங்க, அந்த ஒலிம்பிக்கு போய் எப்படி மேட்ச் ஜெயிக்கணும், ஆஸ்திரேலியா கூட எப்படி போய், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த டைம்ல நடந்த இந்தோனேஷியன் அந்த பிரச்சனையா இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் டீல் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ்ல என்னெல்லாம் பிரச்சனை நடந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் தான். இது என்ன எப்பயும் போல தான், கதையெல்லாம் ஒன்றும் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கதையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பேஸ் பண்ணி அதை தாண்டி எப்படி ஜெயிச்சாங்க இதுதானே சொல்லுவாங்க. பட் அதுவே இருந்தாலும் அந்த ஸ்கிரீன் பிளே விதம் வேற மாதிரி இருந்துச்சு, ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருந்துச்சு. அஜய் தேவகன் வந்து நடிப்பு சான்ஸே இல்லை, பயங்கர சட்டிலான பர்ஃபார்மன்ஸு. தேவைப்படுற இடத்துல அந்த கோபமாக இருக்கட்டும், அவருக்கு செகண்ட் ஹாஃபில் ஒரு சில இது இருக்கும், ஸோ அதுக்கெல்லாம் அவரோட நடிப்பாக இருக்கட்டும், பிரியாமணியோட நடிப்பாக இருக்கட்டும், இந்த பசங்க ஃபுட்பால் விளையாடுற அந்த எல்லாத்தோட அந்த டீமோட எல்லாத்தோட நடிப்பாக இருக்கட்டும், எல்லாம் தாறுமாறாக எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஹோல் டீமே எஃபர்ட் போட்டிருக்காங்க, டைரக்ஷனாக டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா டீமுமே சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கிறதுங்கிறது வேற, டோட்டலா பீரியட் ஃபிலிம்ல போய் அக்யூரேட்டா எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருக்காங்க, அது அந்த ஸ்கிரீன்ல தெரியுதுங்களா. என்னன்னா படம் எப்பயும் போலதான், டைமிங் தான், அந்த 2:45 தான் ப்ராப்ளமா இருக்கு. அது வந்து கொஞ்சம் டிராக் ஆகிற மாதிரியே இருக்குன்னு சொல்லுங்க. ஹிந்தி படம் மேக்ஸிமம் இந்த டைம் லிமிட்ல தான் இருக்கும்னு வைங்களேன், நமக்கு பார்க்கும்போது இது என்ன கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ, செகண்ட் ஹாஃப்ல என்ன கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ, இப்படி எல்லாம் தோணும். ஏன்னா ஃபுட்பால் மேட்சஸே ஒவ்வொரு இதாகவே எடுத்திருப்பாங்க, லீக் மேட்ச்சு, அப்புறம் லீக் மேட்ச் யார் யாரோடலாம் நடந்துச்சு அது அப்படி. ஏன்னா இது ஒரு பயோகிராஃபி அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. அது கொஞ்சம் ஸ்லோவாக தெரியும் ஒரு சில பேர்த்துக்கு. ஃபுல் கமர்ஷியல் படம் எதிர்பார்த்து போகாதீங்க, பாட்டு நல்லா இருக்கும், மியூசிக் நல்லா இருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கும், எல்லாம் தான் நல்லா இருக்கும். பட் படம் ஸ்லோவாக தான் இருக்கும். அது ஒரு ஒரு என்ன சொல்றது, சினிமாவை ரசிக்கிறோம் அப்படிங்கறதும் டோட்டலா ஆர்ட் ஃபிலிம்னு நினைச்சு போக வேணாம், அந்த இதுவும் கிடையாது, போகாம இருக்க தேவையில்ல. மொத்தத்துல ஒரு ஒரு என்ன சொல்றது, பயங்கர கமர்ஷியலும் கிடையாது, டோட்டலா ஆர்ட் ஃபிலிம்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு மிடில் இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் படம் எல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். அந்த சீட்டேஜ் எல்லாம் இருக்கும், அந்த சீட்டேஜ் சீன்ஸ் எல்லாம் நிறைய அந்த மேட்சஸ்ல இருக்கும் ஓகேங்களா. அதுவும் கிளைமேக்ஸ்ல வர்ற அந்த ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் வந்து சான்ஸ் இல்லை. வில்லனா இருக்கிறவரும் வந்து ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் இருப்பாரு, அவரும் வந்து செம்மையா நடிச்சிருப்பாரு. நமக்கு அதை எப்பயுமே சொல்லுவோம்ல, வில்லனை பார்த்தா நமக்கு கோபம் வரணும், இதுல வந்து அந்த மாதிரி வரும். அவர் வந்து அடிதடி எல்லாம் பண்ண போறதில்ல, சண்டை போட போறதில்ல, பட் அவரோட அவர் வந்து பேசும்போதே நமக்கு கோபம் வரும், இவருனாலதான் இதெல்லாம் கெடுது அப்படிங்கும் போது நமக்கு அந்த கோபம் வரும், அதெல்லாம் இதுல இருக்கு. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகணும் நம்ம, அவங்க டீம் ஜெயிக்கணும்னா நம்மளும் நம்மளும் நினைக்கணும்,
நம்ம அங்க இருந்து அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கணும், அந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல வந்து நல்லாவே கனெக்ட் ஆயிருந்துச்சு. மொத்தத்துல ஹோலாவே படம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சில பேத்துக்கு மாற்று கருத்து இருக்கலாம், நான் எப்பயும் சொல்றதுதான் ரிவ்யூ என்னோட கருத்து, இது உங்களுக்கு வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கலாம், போய் தியேட்டர்ல பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. என்ன சொல்றது, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, பெல் ஐகனை பிரஸ் பண்ண மாதிரி. நன்றி, வணக்கம்.